காஷ்மீரில் பதுங்கியிருந்த பயங்கரவாதி சுட்டுக்கொலை. துப்பாக்கிச்சூட்டில் பாதுகாப்பு படையினர் 2 பேர் காயம். பிரதமர் மோடியின் தம்பிக்கு உடல் நலக்குறைவு, சென்னை அப்பல்லோவில் அட்மிட். கோவை காரமடை அரங்கநாதர் கோயில் தேர் திருவிழா தொடங்கியது. மார்ச் 6 தேரோட்டம் நடைபெறுகிறது. சைக்கிள் மீது கார் மோதி மாணவர்கள் 3 பேர் மரணம். பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது நிகழ்ந்த சோகம். போலீசாரை வெட்டி தப்ப முயன்ற ரவுடி, துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். சென்னை டு புதுச்சேரிக்கு சிறு சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கியது. 1 மாதத்தில் 1200 கண்டெய்னர் வரை ஏற்றிச் செல்ல முடியும். வாரந்தோறும் வெள்ளியன்று ஆன்லைனில் வழக்கு விசாரணை, ஹைகோர்ட் மற்றும் மதுரை கிளையில் மார்ச் 3 தொடங்கும். சென்னை மற்றும் புறநகரில் மர்ம காய்ச்சல், 1 வாரம் வாட்டுவதால் மக்கள் அவதி. ராகுலை தொடர்ந்து நடைப்பயணம் செய்ய பிரியங்காவும் திட்டம், காங்கிரஸை பலப்படுத்த சென்னையிலும் நடக்க உள்ளார். மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் இணைக்கும் பணி, இன்றுடன் முடிகிறது அவகாசம். தஞ்சையில் தண்ணீர் இல்லாமல் காயும் சம்பா பயிர்கள், மேட்டூர் அணை திறக்க எதிர்பார்க்கும் விவசாயிகள். கண்டெய்னர் லாரி மீது கார் மோதி விபத்து, 5 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலி. திருச்சி சேலம் நெல்லையில் மெட்ரோ ரயில் சாத்தியமா, ஆய்வுப் பணிகள் தொடங்கின. திமுக அரசு மீதான அதிருப்தியை சரிக்கட்டவே ஈரோட்டில் பரிசு மழை, வானதி கண்டனம். திரிபுரா நாகாலாந்தில் மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி. மேகாலயாவில் தொங்கு சட்டசபை, காங்கிரஸை அறவே புறந்தள்ளினர் வடகிழக்கு மாநில மக்கள். பெயர் பலகையில் தமிழ் இல்லாவிடில் மைப்பூசி அழிப்போம், பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. விழுப்புரம் அன்பு ஜோதி காப்பகத்தில் மாயமான முதியவர் இறந்திருக்கலாம், ஹைகோர்ட்டில் சிபிசிஐடி அறிக்கை. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதை தரும் மாத்திரை விற்பனை, தேனியில் மெடிக்கல்ஸ் நடத்திய அண்ணன் தம்பி கைது. வீரப்பூர் பொன்னர் சங்கர் கோவிலில் வேடபரி விழா களை கட்டியது, ஆயிரக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம். ராமநாதபுரம், திருவள்ளூர், எடப்பாடி உட்பட 7 நகரங்களில் புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைகிறது, 93 கோடி ரூபாய் ஒதுக்கியது தமிழக அரசு. நீலகிரியில் யானை தாக்கி முதியவர் பலி, ஊருக்குள் யானை நுழைவதை தடுக்க கோரி சடலத்துடன் மக்கள் ஆர்ப்பாட்டம்.